to Yamathuan Company. In the Yamathuan Company Mulama, Nilavu Kuporthukaga, Nariya Panasalopani, ticket reserve panirkinga. Anna, racket la, driver order set the 25 per da pomudio. Extra or all irkarda, la. Don't worry, don't worry. Ungulukaga, driver ye vittitu polandruko. Aprina var, yar vandi ottuanga? In the driver vittitu, unno driver kootitu or ladruko. Aprina sir. Sir, racket la speed a poitrupo. ஆத்திர அவசரத்துக்கு வழியில எங்க நிறுத்திங்களா? கவலைப்படாது, மேகம் மப்பா இருக்கும் போது மறைவா ஒரு 5 நிமிஷம் நிறுத்துவோம். அப்ப நீங்க போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் சரி, சாப்பாடு நாங்க கட்டிட்டு வரணுமா இல்ல நீங்க கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொண்டு வர வேணாம், நாங்க போடுற சாப்பாட நீங்க சாப்பிட்டா போதும். எனது நீங்க வேணாம் தீக்கு போற சாப்பாட நாங்க சாப்பிடணுமா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுப்போன்னு சொல்ல வந்தோம். ஓகே கைஸ், நாளை காலையில 10 மணிக்கெல்லாம் ராக்கெட் வந்துடும். ஓகே ஓகே ஓகே, 9 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடணும். இப்போ ரெஸ்ட் எடுங்க. இல்லையா ஏப்ப விடுறாரு, நிறைய சாப்பிட்டாரு போல இருக்கு. சரி படுப்போம். ஐயோ 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 அருமையான சாங்கு, அத கேட்க விடாம இப்படி கத்துறீங்க ஐயா. உங்களுக்கு அந்த ரிங்டோன் வேணும்னா அவரோட செல் நம்பரை டயல் பண்ணி ஹாஷ் பட்டனை அழுத்தணும். ஹாஷ் பட்டனா? என் ஷர்ட்ல எல்லாம் பிரவுன் கலர் பட்டனா தானே இருக்கு, ஹாஷ் பட்டனுக்கு நான் எங்க போவேன்? நடவடிக்கை எடுக்க தானே சொல்லியா? உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் இந்த ஸ்டேஷனுக்கு மாத்தி இருக்காங்கன்னு சொல்றாரு, மறுபடியும் ஏமாத்திட்டாங்கய்யா ஏமாத்திட்டாங்கய்யான்னு கேக்குறீங்க? அட அறிவு கிட்ட உண்டோ, ஒருத்த எங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னு சொன்னோம். எவன்டாவா எவன்டா எவன்டாவா? கோட் சூட் எல்லாம் போட்டுன்னு வந்தாவா இருந்தாயா? ஆளை நேர்ல பார்த்தா கண்டிப்பா அடையாளம் காட்டுவா. நான் அதை கேட்கலடா, என்ன அறிவு கட்ட முண்டன்னு திட்டினது எவன்டா? ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை திட்டினவன் குரல் இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுனே இருக்குது. இன்னும் 2 நிமிஷத்துல யாருனாலே கண்டுபிடிச்சு சொல்றேன். டேய் நீ திட்டா. டேய் அறிவு கட்ட முண்டா. இவே இல்ல. டேய் நீ திட்டா. டேய் அறிவு கட்ட முண்டா. இவே இல்ல. டேய் திட்டாயிட்டே. நீ திட்டா. டேய் அறிவு கட்ட முண்டா. இவே இல்ல. டேய் போ நித்ரா. உங்களை திட்டினவன் யாருன்னு தெரியவனா? என்ன திட்டினவன் யாருன்னு தெரியுதோ இல்லையோ, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மூடிக்கிட்டு நில்லு. பாருங்க, உங்க பிரச்சனை என்னன்னு தெளிவா சொன்னாதான் என்னால நடவடிக்கை எடுக்க முடியும். சார் தெளிவா சொல்லணும்னா நாளை காலைல தான் சார் சொல்ல முடியும். ஏன்னா ஏமா அந்த சோகத்துல நாங்க எல்லாம் கட்டிங் சாப்பிட்டு போதையில இருக்கோம், எங்களால எப்படி சார் தெளிவா சொல்ல முடியும்? இவங்க எல்லாரும் மேலயும் ட்ரங்க் கண்ட்ரோல் கேஸ் போறியா? சார் நாங்க சும்மா தான் நினைக்கிறோம், குடிச்சிட்டு ஓட்டுனா தானே எங்க மேல ட்ரங்க் டிரைவ் கேஸ் போடுவீங்க? நான் வந்ததுல இருந்து எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு தான் ட்ரங்க் டிரைவ் கேஸ் போட சொன்னேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். பின்ன என்னயா உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா ஏடா குடுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சார் ஏமாத்துவான் கம்பெனி எம்டி ஆண்டனி எங்களை எல்லாம் நிலா கூட்டு போறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட இருந்து 250 ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டான் சார். அறிவில்லையா உங்களுக்கு, நிலாவுக்கு போறதுக்காக 250 ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சில வெறும் 150 ரூபாய் கொடுத்தாவே நிலாவ கூட்டிட்டு போறோம். இந்த ஆம்சாங்க எல்லாரும் அந்த ஏஜென்சி மூலமா தான் நிலாவ போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் போனாங்க சரி, இப்ப எங்க காசு போச்சு, அது எப்ப வரும்? ஏன் போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா? எங்கிட்ட வந்து எப்ப வரும்னு கேக்குற? விளையாடாதீங்க சார், எங்க காசு மட்டும் திரும்பி கிடைக்கலன்னா நாங்க எல்லாரும் தண்டவாளத்துல தலைய கொடுத்துருவோம். ஏயா யாராவது ஒருத்தன் தண்டவாளத்துல தலைய வச்சா ஏத்திட்டு போவோம். இத்தனை பேரும் தண்டவாளத்துல தலைய வச்சா ஏதோ மரியல் நினைச்சு ட்ரெயின் நிக்கிற மாட்டோம். நாங்க விஷம் குடிச்சாது சித்திரம் ஐயா. விஷம் வாங்குறதுக்கு காசு இருக்கா? உங்க கிட்ட இருந்தா குடுங்க சார், அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துறோம். விஷம் குடிச்சா செத்து போயிடுவீங்களே, அப்புறம் எப்பறா திருப்பி கொடுப்பீங்க? ஐயா
நாங்க ஏமாந்தவங்கதான். மத்தவங்களை ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுயா. இன்ஸ்பெக்டர் ஆகியவளதான் நாங்க விஷம் குடிச்சு செத்தோம். அதனால அவர் காசு திருப்பி கொடுத்துருக்கேன்னு எழுதி வச்சுட்டு சாவையா. எதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கா? போலீஸ்னா போலீஸ் ஸ்டேஷன் தாங்க போனோம். பின்ன ஊட்டி கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்க. என்கிட்ட மட்டும் நல்லா வக்கனையா பேசுங்க. ஆனா எவனோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டு வந்து நில்லுங்க. இங்க பாருங்க, உங்களை ஏமாத்தனவனை தேடி கண்டுபிடிச்சி உங்க காசு எல்லாம் வாங்கி திருப்பி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ எல்லாரும் அவங்க ஊருக்கு கிளம்புங்க. ஐயா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்க ஐயா. அதான் நான் சொல்லிட்டேன்ல, என் பொறுப்பு, நீங்க கிளம்புங்க. வாங்க போலாம் ஐயா, வாங்கி கொடுத்துருங்க. கிளம்புங்க கிளம்புங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கு ஐயா. ஏத்துக்கிடுவாங்க. கரிசப்பட்டிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அண்ணா? இங்க இருந்து கரிசப்பட்டிக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும் ஐயா? உங்களை தான் இங்க இருந்து கரிசப்பட்டிக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? தம்பி என்ன கேட்டீங்க? இங்க இருந்து கரிசப்பட்டிக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டேன். இப்படியே வர்றவங்க போறவங்கிட்ட கேட்டுட்டு போய் சேர்ந்தீங்கன்னா போய் சேர்றதுக்கு மூணு நாள் ஆயிடும். யார்த்தமே கேட்காம போனா மூணு நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். அண்ணா ஒரு நிமிஷம், இந்த சேகர் வீடு எது? எந்த சேகர கேக்குறீங்க? எஸ் வி சேகர். ஏங்க இந்த ஊர்ல நிலாவுக்கு வேலைக்கு போன சேகர், அவன் வீடு எதுன்னு கேட்டா. ஏண்டா ஒருத்தன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட கூடாது, உடனே ஒவ்வொருத்தனா வீட தேடி வந்துருவீங்களே. ஐயா நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. நானும் சேகரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் நிலால வேலை செய்யறோம். அவன் தான் இதெல்லாம் வீட்டுல குடுக்க சொன்னான், அதான் கேட்டேன். இப்பயாவது சேகர் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? சரி தம்பி சொல்ற, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியும் சொல்லுங்க. அப்ப நான் தமிழே சொல்றேன். இப்படியே போனா சோத்தங்காய் பக்கம் திரும்பி, அது பக்கத்துலதான் ஒரு கோயில், அதுக்கு ஆப்போசிட்லதான் சேகர் வீடு. போங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, இவ்வளவு தடுமாற்றத்தோட சொல்றாரு. காலையில இருந்து நானும் உதோ உதன் ஊத்திக்கிட்டு இருக்கேன், எரிய மாட்டேங்குது. ஏமா எரிய மாட்டேங்குது, எரிய மாட்டேங்குதுன்னு சொன்னா எப்படி? சுவிட்ச போட்டாதானே எரியும். எங்க கரண்டே இல்ல, சுவிட்ச போட்டா எப்படி எரியும்? கரண்ட் இல்லையா? இது தெரியாம நானும் காலையில இருந்து உதோ உதன் ஊத்திக்கிட்டு இருக்கேன், அதான் எரிய மாட்டேங்குது. புத்திசாலித்தனத்துக்கு எடுத்துக்காட்டு எங்க அம்மாவும் என் ரெண்டு தங்கச்சிங்களும் தான். வேற ஏதாவது எடுத்துக்காட்டு? ரொம்ப வயிஞ்சினா செருப்பு எடுத்து காட்டுவாங்க. சேகர் வீடு இதான் தம்பி, நீ யாரும் தெரியலையே. என் பேர் முத்து, உங்க புள்ள சேகர் தான் என்ன அனுப்பி வச்சான். அவன மாசமானா பணம் அனுப்பி வைக்க சொன்னா தேவையில்லாம ஒன்னு எதுக்கு அனுப்பி வச்சிருக்கான்? அண்ணா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, அத பத்தி பேசாம எதையோ பேசிட்டு இருக்கியம்மா. அண்ணா எங்க அண்ணா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கான், ஆனா சதா வீட்டை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பாத்தியாடி, நம்ம வீட்டை பத்தி நினைக்காம த்ரிஷா, நயன்தாரா, சதா இவங்க வீட்டை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஐயோ அம்மா,
அவன் எப்போதுமே உங்களை பத்தி தான் நினைச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன். அவன் எப்பவுமே அப்படிதான்ப்பா. வீட்டுல ஒரு 10 ரூபா வச்சுட்டு டவுனுக்கு போனா கூட எங்க நாங்க எடுத்து செலவு பண்ணிடுமோன்னு பஸ்ல போகும்போது எங்களையே நினைச்சிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னுமும் நினைச்சிட்டு இருக்கான் பாரு. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இல்ல தம்பி, சாப்பாடு எல்லாம் உடம்புக்கு ஒத்து போகுதான்னு கேட்டேன். இந்த காலத்துல அண்ணன் தம்பிகளை ஒத்து போக மாட்டேன்றானுங்க. ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவுறானுங்க. இதுல சாப்பாடு எப்படி ஒத்து போகும்? ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். எல்லாம் என் கஷ்ட காலம். என் பையன் அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படணும்னு இருக்கு. அது சரி முத்தே, என் பையனுக்கு சம்பளம் இல்ல எப்படி? அம்மா, சம்பளம் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி பணமா கொடுக்க மாட்டாங்க. தங்கச்சிங்களா, உங்க அண்ணன் நிலால இருந்து உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்கான்னு போய் பாப்போமா? வாங்க. சேகர் உங்க மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கான் தெரியுமா? அவன் வாங்கி கொடுத்த அமைச்ச ஐட்டத்தெல்லாம் பார்த்தா மிரண்டுருவீங்க. என்னப்பா அது தூக்கு சட்டி? உங்க புள்ள நிலாவுக்கு போறப்போ அவனுக்கு புளியாஞ்சோறு கட்டி கொடுத்தீங்கல்ல, அது கெட்டு போச்சான், அதான் திருப்பி கொடுத்தா. இது மூத்த தங்கச்சி. என்ன இது? இது உங்க அண்ணனோட அழுக்கு சட்டை. உன்ன தூக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு என்ன கொடுக்க சொன்னாரு? உனக்கு செவிலே 2 கொடுக்க சொன்னான். நீ அவன் ஊருக்கு போறப்ப அவன் பாக்கெட்ல 100 ரூபா பணத்தை எடுத்துட்டியாம? எனக்காக என் அண்ணா என்ன குடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. குடுத்து அனுப்பிச்சாரு. நம்ம ஊருக்கு நிலா வரும், அப்போ எல்லாத்தையும் தூக்கி போறேன்னு சேர்ந்து சொல்லிட்டான். நீ கவலைப்படுங்க, நீ கால் கேடும். நேரமாச்சு, அந்த டாக்டர் வர சீக்கிரம் கிளம்பி போயிடுவான். வணக்கம். வணக்கம். யாடா நீ? மரியாதைனா என்னன்னு என் பொண்டாட்டி தான் கத்துக்க. என் பேரு சேகர், உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? இருந்துட்டு போ. அதுக்கு என்ன இப்போ? இல்லீங்க. ஏப்பா, இப்பதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா இப்ப என்னடா இல்லீங்க நொல்லீங்கன்னு சொல்ற? அச்சோ நானோ மடம் பைப்பு இதெல்லாம் அவள்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா போனதுக்கு போகும்போதே எங்க அன்னிக்கால உடைச்சிட்டு போயிட்டாரு. எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆமா, நீ யாரு? வீட்டுக்காரர் சேகர் இருக்காரு. ஆமா இருக்கிறான், இன்னும் சாகல. அதுக்கு என்ன போ? அண்ணன் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட இப்படியா மரியாதை இல்லாம பேசுறது? ஏண்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா உங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? வீட்டுக்கு தெரியாத ஆள் யார் வந்தாலும் மூஞ்சில அரைச்ச மாதிரி பேச அனுப்பணும்னு சொல்லிட்டு போயிருக்காரா இல்லையா? நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அண்ணன் அப்படிதான் படப்படன்னு பேசுவாங்க, ஆனா மனசுல எதுவும் இருக்காது. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அத சொல்லுங்க. சொல்றேங்க, நானும் உங்க அண்ணனும் நிலாவுல ஒரே இடத்துலதான் வேலை செய்யறோம். இந்த ஊர்லதான் ஒரே இடத்துல வேலை செய்யாம மாறி மாறி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்கேயாவது ஒரே இடத்துல வேலை செய்யறாரு, ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, நிலாவுல வேலை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு தாங்க தெரியா. அப்ப நீங்க எல்லாம் வேலை பார்க்க மாட்டீங்களா? ஏன் பாக்குறது இல்ல? இந்த கோல் மூட்டுற வேலை, திருட்டு வேலை, கூஜா தூக்குற வேலை, இந்த மாதிரி வேண்டாத வேலை எல்லாம் நாங்கதான் பாப்போம். பரவாயில்லையே, அவரோட பரம்பரை தொழில் அவரை கைவிடலையே. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. உங்க அண்ணன் உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு வந்து பாருங்க. ஐயா சொல்ல இல்லீங்க அண்ணன். அவசரப்படாதீங்க, ஒன்னொன்னா காட்டுறேன். என்னங்க இது? வெறும் டிவி
அது இருக்கட்டும். எங்க அண்ணா எனக்காக என்ன வாங்கி கொடுத்திருக்காரு? அவசரப்படாதீங்க, எடுத்து தரேன். என்னது ஒரே ஒரு செருப்பு எடுத்து தரீங்க? புரிஞ்சு போச்சு, எங்க அண்ணன் கிட்ட செருப்பு வாங்கித்தானு ஒத்த கால நின்ன. அதான் எங்க அண்ணன் எனக்கு ஒரே ஒரு செருப்பு வாங்கி தந்திருக்காரு. இந்த ஒரு செருப்பு வாங்கறதுக்காக உங்க அண்ணன் ஒரு வாரம் சாப்பிடாம கொள்ளாம இருந்தார். இதை விட முக்கியமான விஷயம், நீங்க எல்லாம் சின்ன வயசுல நிலாவுல ஆயா வட சுட்ட கதையை கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த ஆயா சுட்ட வடையவே உங்க அண்ணன் உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்க. இந்தாங்க உளுந்த வடை. என்னங்க இது? மசால் வடை, இது போய் உளுந்த வடைன்றீங்க? ஐயோ இது 10th மாடியில இருந்து உளுந்த வடை, உங்க அண்ணன் கேட்ச் புடிச்சு உங்களுக்காக வாங்கி கொடுத்தாரு. அது சரி, இதுல என்ன இருக்கு? என்ன என்ன என்னம்மா, பேப்பர்ல தொச்சு போட்டு சாப்பிட வேண்டிய தானே. அது நீங்க இந்த வடையில அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு ஆயா அந்த காலத்துல இருந்து வடைய சுட்டுட்டு இருக்க, ஏன் வேற எதுவும் சுடாதா? ஏமா இங்க இருக்கிற டைரக்டருங்க இங்கிலீஷ் படத்தோட கதையை சுடுறாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. ஆயா வடை சுட்டது மட்டும் கேளுங்க. இந்தாங்க. என்ன செல்போன்? ஆமாங்க, உங்க வீட்டுக்காரர் ஞாபகம் உங்களுக்கு எப்பல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த செல்போன்ல நீங்க உங்க வீட்டுக்காரர் கிட்ட பேசலாம். அப்ப எங்க அண்ணி எங்க அண்ணன் கிட்ட சத்தியமா பேச மாட்டாங்க. சும்மா இருடி, எங்க இப்ப அவர்கிட்ட பேசலாமா? ஆமா, புருஷங்காரன் வீட்டுல இருக்கும் போது ஆசையா 4 வார்த்தை பேசாதீங்க. அவன் வீட்டை விட்டு போன பிறகு பேசலாமா, சிம்டியத்து பூசலாமான்னு கேளுங்க. ஐயோ என் புருஷன் கிட்ட பேசணும், கொஞ்சம் போட்டு கொடுங்களேன். இப்பதானே வந்திருக்கிறேன், இன்னும் 2-3 ஆகட்டும், அப்புறம் பாருங்க உங்க புருஷன் கிட்ட உங்களை பத்தி எப்படி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ஐயோ என் புருஷன் கிட்ட பேசுறதுக்கு நம்பர் போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். நம்பர் போடுறத பத்தி ஒண்ணும் இல்ல, ஆனா அவர்கிட்ட இப்ப பேச முடியாது. ஏன் பேச முடியாது? உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை செய்யறாரு? நிலாவில தானே? ஆமா. நிலா இன்னைக்கு பகல்ல வந்திருக்கா? நைட்டு தானே? கருப்புதான்னு ஹலோ, நான் சேகர் பேசுறேன். சொல்லு சேகர். நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, கிளைமேக்ஸ் வேற நெருங்கிடுச்சு, நாம சந்திச்சே ஆகணும். நாளைக்கு சாயந்தரம் 5 பட்டீஸ்வரர் துர்கா கோயிலுக்கு வந்துரு. ஓகே சேகர். பார், வரும்போது நீ மட்டும் தனியா வா, யாரையும் கூட்டு வராத. சரி சேகர். ஓகே வச்சு. அத்தா அத்தா எங்க அத்தா கிளம்பிட்டீங்க? சேகருக்கு நிலாவுல வேலை கிடைச்சா 108 தேங்காய் உடைக்கிறதா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதான் தேங்காய் உடைக்கிறதுக்காக கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னத்தா 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டதா சொல்றீங்க? ஒரு தேங்காய் தானே கையில வச்சிருக்கீங்க? ஏன்பா, கோயிலுக்கு எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 107 பேர் தேங்காய் உடைச்சிட்டாங்கன்னா 108 தேங்காய நான் உடைச்சிட்டு போறேன். அத்தா அத்தா அத்தா, இன்னைக்கு உடைக்கிறத நாளைக்கு வச்சுக்கலாமா? இன்னைக்கு உடைக்கிறத எதுக்குப்பா நாளை வரைக்கும் வச்சிருக்கணும்? இன்னைக்கே துவையல் அரைச்சு சாப்பிட வேண்டியது தானே. வாங்கடி போலாம். அத்தா அத்தா அத்தா, ஐயோ சேகர் வேற கோயிலுக்கு வரேன். அத்தா ஒண்ணு இல்ல, குளிக்கும் போது பாத்ரூம்ல தாப்பால் போட மறந்துட்டேன், நான் போய் போட்டு வந்துடுறேன். லூஸ் இல்லங்க, தாப்பால் டைட்டா தான் இருந்தது, அதான் போட வரல. நான் போய் போட்டு வந்துடுவேன். நீங்க லூசான்னு கேட்டேன், கோயில் போற நேரத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். வாங்க இப்படியே போலாம். Thank you.
இந்த பக்கம் போவானா? ஏண்டா இது நோ என்ட்ரி, இந்த பக்கம் போனா போலீஸ் புடிச்சிருவாங்க. நடந்து போனா ஏண்டா போலீஸ் புடிக்க போறாங்க? வண்டியில போனாதான போலீஸ் புடிப்பாங்க. என்ன தப்புரியா பேசுறீங்க? வண்டியில போறோம், வேகமா ஸ்பீடா போவோம், அவன எப்படி போலீஸ் புடிப்பாங்க? நடந்து போறோம், மெதுவா போவோம், அவன புடிச்சிருவாங்க. என்னப்பா சொல்ற? நீங்க எதனா வீட்டு வாங்க பேசிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நோ என்ட்ரி சொல்ல மாட்டிய? வாங்கடி வாங்கடி வாங்கடி. எனக்கு பத்து ரூபா ஆகும், ஆனா என் கையில அஞ்சு ரூபா தானே இருக்கு. இந்த பஜனையே வேணாம். நீ ஏன் இப்படி சொல்ற எனக்கு தெரியும், மரியாதையா ஊருக்கு போயிடு. அதுங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கடா. அட இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்கப்பா, உங்களை நிலாவுக்கு கண்டிப்பா கூட்டுவேன். அரிய வாய்ப்பு, நிலாவில் உங்களுக்கு வேலை வேண்டுமா? உடனடியாக அணுகுங்கள் அணுக வேண்டிய முகவரி, ஏமாத்துவான் கம்பெனி, கோவிந்தா நகர், நாம கட்டி தெரு, அல்வா கடை எதிரே, சென்னை 0. மாத சம்பளம் 8 லட்சம். தகுதி 8, no pass. ஏமா அங்க என்ன அவ்வளோ கூட்டம்? 250 ரூபாய் தந்தா நிலாவுக்கு கூட்டு போறாங்களா? அப்படியா? என் மகன் கூட நிலவுலக வேலை பாக்குறான், ஆனா அவனை போய் பாக்கணும்னா என்கிட்ட 250 ரூபாய் பணம் இல்லையே. எங்க அண்ணன் கூட நிலாவுதான் வேலை செய்யுது, ஆனா என்கிட்டயும் பணம் இல்லையே. பணம் இல்லன்னா என்னமா? காதல கழுத்துல கிடக்கறத கழட்டி கொடுத்தாவது உங்க அண்ணனையும் என் மகனையும் பாத்துட்டு வந்துடலாம். சரி சரி வாங்க போலாம். பேருனா கன்னியப்பன். புரியுதா? நீ வா. பேருனா நாராயண. நாராயண. இந்தாங்க எங்க ஊருக்கு போனா 5 ரூபாய் வேணும், ஆனா என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு. எங்க ஊருக்கு போனா 10 ரூபாய் வேணும், ஆனா எங்ககிட்ட 5 ரூபாய் தான் இருக்கு. வேணும்னா இப்படி செய்யலாமா? என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு, நாங்க உங்க ஊருக்கு போறோம், உங்ககிட்ட 5 ரூபாய் இருக்கு, நீங்க எங்க ஊருக்கு போறீங்களா? நல்ல ஐடியா.